ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மஷ்ரூமை சுடு தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, புதினா, தயிர். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி மொட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லைட்டாக பொன்னிறமாக வர தொடங்குது. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா நல்லா கலர் மாறணும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வரணும். வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதகட்டும். இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசால் பொடி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும். தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மசாலாவோட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 டீஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஊற வச்சுருக்க 2 கப் அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அரிசியை மஷ்ரூமோடையும் மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆக விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அரிசி நல்லா அந்த வெள்ளையே தெரியக்கூடாது. அந்த கலர் நல்லா மாறணும். எல்லா பக்கமும் மசாலா இறங்கி அரிசியோட மசாலா நல்லா சேரணும். இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் லெமனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.